இன்னைக்கு வந்து பிஹெச்என் எஸ்ஹெச்என் சிஹெச்என் மூணு சங்கங்களும் சேர்ந்து கூட்டமைப்பாக வந்து இந்த பெருந்திரள் முறையீடை நாங்கள் இன்றைக்கி நடத்துகிறோம். ஏன்னா மூணு வருஷமாக எங்களுக்கு வந்து கிராம சுகாதார பணியிடங்கள் வந்து மூணு வருஷமாக காலியாக இருக்குது. அந்த வேக்கண்ட் வந்து 3000 பணியிடங்கள் வந்து வேக்கண்ட் இருக்குது. அதை வந்து இன்னும் வந்து எங்களுக்கு வந்து நிரப்பப்படலை, கவுன்சிலிங்கில் வந்து நிரப்பப்படாமல் இருக்குது. பணிச்சுமை வந்து இதனால் வந்து எல்லா கிராம சுகாதார செவிலியர்களும் வந்து கூடுதலான பணிச்சுமைக்கு வந்து ஆளாகிறாங்க. இதனால் தாய் சேயினால் பணி வந்து எங்களுக்கு பாதிக்கப்படுது. மேலும் வந்து பிக்மி 3.0 புதிய செயலியை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பிக்மி 3.0 வந்து சர்வர் வந்து பகல் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு வேலையே செய்கிறதில்ல. சர்வர் ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் வந்து 10 மணிக்கு மேலே தான் வந்து சர்வர் வந்து எங்களுக்கு வேலை செய்யுது. 10 மணி, 12 மணி, 1 மணி அது மாதிரி கூட வந்து எங்களுக்கு வந்து அந்த சர்வர் வந்து ஃபாஸ்ட்டாக ஆகிறதுக்கு இருக்குது. இன்றைக்கி நாங்கள் பகல் ஃபூரா வந்து பிஎஸ்சியில் உட்கார வைக்கிறாங்க எங்களை. திங்கட்கிழமை வந்து தாய் சேய நல பணிக்காக நாங்கள் வெளியில் போகிறோம். செவ்வாய்க்கிழமையில் வந்து எங்களுக்கு ஆய்வறிக்கை வந்து கூட்டம் நடக்குது. புதன்கிழமை தடுப்பூசி பணிக்கு போகிறோம். வேளக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த பிக்மி 3.0 எங்களை வந்து பகலில் வந்து பகல் நேரங்களில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எங்களை வந்து உட்கார வைக்கிறதுனால எங்களுக்கு வந்து தாய் சேய நல பணி வந்து இதனால் வந்து மிகவும் பாதிக்கப்படுது. இது எங்களோட வேலையே வந்து தாய்மார்களை வந்து தாய் மரண விகிதத்தையும் சிசு மரண விகிதத்தையும் குறைக்கிறது தான் எங்கள் வேலை. ஆனால் எங்களால் வந்து இப்போது அதுவே வந்து எங்களுக்கு கேள்விக்குறியாக நிற்குது அந்த வேலையை. ஏன்னா ஆன்லைன் சொல்லிட்டு எங்களை 24 மணி நேரமும் எங்களை வந்து ஸ்ட்ரெஸ்லேயே வச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து யுவின் ஒரு செயலியை வந்து அறிமுகப்படுத்தி அந்த யுவின் செயலியும் வந்து எங்களை வந்து இப்போது தடுப்பூசி பணியாக கூட இணைச்சிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் வந்து பிக்மியில் வந்து தடுப்பூசி பணியை நாங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எந்த ஸ்டேட்லேயும் வந்து பிக்மி வந்து இது பண்ணுறதில்ல. தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். தடுப்பூசி அறிக்கையை வந்து நாங்கள் அதில் வந்து பதிவேற்றம் செய்கிறோம். மேலே வந்து யுபின் செயலியில் வந்து தடுப்பூசி பணியை வந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக அதில் வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு எங்களை வந்து இது பண்ணுறாங்க. நாங்கள் வந்து செய்ய மாட்டோன்னு சொல்லலை. ஏற்கனவே செஞ்சுட்டுருக்கிற பணியை திருப்பி எங்களை கேட்கும் போது எங்களுக்கு வந்து மன அழுத்தம் வந்து எங்கள் சகோதரிகளுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுங்க. யுவினை நாங்கள் செய்கிறோம், பிக்மியில் வந்து எங்களுக்கு வந்து அந்த விளக்கம் கொடுங்க. இல்லை பிக்மியில் வந்து இருக்குன்னா நீங்கள் அந்த அறிக்கை அதிலேருந்து எடுத்துக்கோங்க. இதுதான் எங்களோட ஒற்றை கோரிக்கை. மேலே வந்து துணை சுகாதார பணியிடங்கள் வந்து எங்களுக்கு துரிதமாக வந்து நிரப்பப்படணும். பேர் வந்து கற்பகம், மாநில துணைத் தலைவர். ஒற்றை கோரிக்கை என்ன கோரிக்கை? 3000 பணியிடங்கள் வந்து நிபந்தனையின்றி எங்களுக்கு வந்து நிரப்பப்படணும். யுவின் செயலியை வந்து எங்களுக்கு வந்து கைவிடணும். பணியமர்த்து 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 பணியமர்த்து
ஓ தள்ளா தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.